இந்தியாவிலேயே தொழில் தொடங்க ஏற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்று மதுரை கிழக்கு தொகுதி வேட்பாளர் கோபாலகிருஷ்ணனுக்கு வாக்கு சேகரித்த போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்தியாவில் தொழில் தொடங்க ஏற்ற மாநிலங்களின் பட்டியலில் 2020 ஆண்டில் தமிழ்நாடு 14வது இடத்திற்கு சென்று விட்டதாக மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த தவறான தகவலை கூறியுள்ளதால் சலசலப்பு எழுந்துள்ளது. தொழில் தொடங்க உகந்த மாநிலம் தமிழ்நாடு. அதை தேர்ந்தெடுத்து இங்கே பெரிய பெரிய தொழிலாம் தமிழ்நாட்டை நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மின் தட்டுப்பாடு இல்லாமல் தண்ணீர் முழுமையாக கொடுப்பதனால சத்த ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து தொழில் போனாங்க. 2019 ஜனவரி மாதம் என் தலைமையில் தொழில் முதலீட்டார் மாநாடு நடத்தணும். அந்த தொழில் முதலீட்டார் மாநாட்டில் தமிழ்நாட்டிற்கு தொழிலதிபர்கள், இந்தியாவில் இருக்கிற தொழிலதிபர்கள், வெளிநாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள்லாம் அந்த மாநாட்டில் கலந்துட்டு 3,500,000,000,000 தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன் வந்து 304 தொழிற்சாலை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த பணியெல்லாம் நடந்துகிட்டு 27 செலவு நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த 304 தொழிற்சாலைகளும் தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது படித்த இளைஞர்களுக்கு நேரடியாக 5,00,000 பேருக்கு வேலை கிடைக்கும். 5,00,000 பேருக்கு நேரடியாக வேலை கிடைக்கும். மறைமுகமாக 5,00,000 பேர் கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 10,50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி இருந்த அரசு என் தலைமையில் இருக்கின்ற அண்ணாவுடைய அரசு. தொடர்ந்து மதுரை மேலூரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். ஆனால் அவரது உரையை கண்டுகொள்ளாமல் மக்கள் கூட்டம் கூட்டமாக கலைந்து சென்றதால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். என்னுடைய மதிப்பு விவசாயிட்ட உயர்ந்திருக்குது. விவசாயி என்ற சொல்லில எங்களுடைய மதிப்பு உயர்ந்துகிட்டு இருக்குது. விவசாயி என்ற சொல் எங்களுடைய பல மடங்கு இன்னைக்கு உயர்ந்திருக்குது. அதை நாங்கள் பெருமையா கருதுறோம். திரு ராஜா அவர்களே, நாவடக்கம் தேவை இல்லைனா ஊருக்கு அடங்காத பிள்ளைய, சரி வீட்டுக்கு அடங்காத பிள்ளை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.